வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் பார்க்க போகிறோம், டெல்லி சுல்தானியம். கிட்டத்தட்ட இதிலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக இதிலேருந்து வரும். அதனால் உங்களுக்கு நல்லாவே பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம்ன்றதுனால மட்டும்தான் நான் இதை வந்து நல்லா டீப்பாக எடுக்கிறேன். நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து சரியாக பார்க்காம நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் சரியாக எழுத மாட்டீங்க. என் வீடியோவை பார்த்துட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக சொல்கிறேன், 90% உங்களுக்கு அது கண்டிப்பாக ஞாபகம் இருந்துக்கினே இருக்கும். அதனால் என் வீடியோவை நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணி ஒரு வாட்டி படிக்க ஆரம்பிங்க. சரி, அடிமை வம்சம் அதாவது டெல்லி சுல்தானியத்தை மட்டுமே 5 வம்சங்களாக பிரிக்கிறாங்க. 5 வம்சங்களாக பிரிப்பாங்க. 1 வந்து அடிமை வம்சம், 2 வந்து கில்ஜி வம்சம், 3 வந்து துக்ளக் வம்சம், 4 வந்து சையது, 5 வந்து லோடி. இப்படின்னு 5 வம்சமாக பிரிப்பாங்க. இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிற பாருங்க, ஏன்னா ஆர்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. அகிது சைலோ, இதுக்கு ஷார்ட்கட் வந்து அகிது சைலோ அப்படின்னு போட்டுக்குங்க. ஆன்றது அடிமை வம்சம், கீன்றது கில்ஜி வம்சம், தூன்றது துக்ளக் வம்சம், சைன்றது சைது மரபு, லோன்றது லோடி வம்சம். அகிது சைலோ அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. ஏன்னா ஒவ்வொரு அதை ஆர்டர் பண்ண சொல்லி கொஷினில் கண்டிப்பாக நிறைய வாட்டி கேட்டிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம அந்த ஆர்டருக்காக அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 5 வம்சத்தையும் நம்ம ஞாபகப்படுத்த அகிது சைலோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அடிமை வம்சம் பாருங்கள். அடிமை வம்சம் 1206 1290 வரைக்குமே இருக்குது. அடிமை வம்சம் 1206 1290 வரைக்குமே அடிமை வம்சம் இருக்குது. அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு முகமது கோரி தான் 12ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம்களோட ஆட்சியை நிறுவுறார். ஃபஸ்ட்டு கஜினி முகமது படையெடுத்துன்னு வருவார். 17 முறை படையெடுத்துன்னு இந்தியாவில் இருக்கிற செல்வத்தை எல்லாத்தையுமே சுரண்டிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவரால் இருந்தவர் தான் கஜினி முகமது கோரி. கோரி என்ன பண்ணார்னா, நம்ம இந்தியாவில் இருந்த செல்வத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகணும்னு விரும்பலை, நம்ம இந்தியாவையும் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சார். அப்போ அவருக்கு இடையூறாக இருந்தவர் தான் பிருத்திவிராஜ் சவுகான். அப்போ சவுகான் இருந்தாங்க. பிருத்திவிராஜ் சவுகான் வந்து அவருக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணந்தான். அப்போ பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் முகமது கோரிக்கும் 1191 முதல் தரையின் அப்படின்ற இடத்துல ஃபைட்டு. அந்த ஃபைட்டில் முகமது கோரி போய் தோத்துறாரு, பிருத்திவிராஜ் சவுகான் ஜெயிச்சிட்றாரு. அந்த போரில் தோத்துட்டு போன கோரிக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் அவர் தோத்துட்டு போன அந்த உடை எதுவுமே கைட்டாமல் அப்படியே தான் இருந்தார். ஏன்னா அந்த உடை எதுவும் கைட்டாமல் என் முகத்தை நான் பார்த்துக்கினே இருந்தால் தான் எனக்கு அந்த வெறி இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லைனா என் வெறி குறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் இதை கைட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1191 தோத்தவர் 1192 திரும்ப வருவார் இந்தியாவுக்கு. அப்போ திரும்ப அவர் என்ன பண்ணுவார்னா இந்தியாவுக்கு படையெடுத்துன்னு வருவார். அது அப்போ முகமது கோரி வந்து நம்ம இந்தியாவில் அவர் எடுத்துக்காட்டுக்கு நிறையா சொல்லலாம். முகமது கோரிய மாதிரி 1 வருஷம் அவர் பாருங்கள், அவர் வெற்றி அவர் தோல்வி அந்த ஒரு போரில் தோல்வி ஆயிட்டாலும் அடுத்த போரில் அந்த வெறி குறையக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய உடை எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருந்திருக்கிறார். அவர் போல தான் நீங்களும் இருக்கணும். இப்போ எக்ஸாம் வந்துடுச்சு, எக்ஸாமுக்காக நம்ம சும்மா 1 மணி நேரம் படிச்சுட்டு நாம் போய் பாஸ் ஆகலான்னு கனவு மட்டும் காணாதீங்க. நீங்களும் ஒரு வெறியோடு உட்காந்து படிக்கணும். அப்படி வெறியோடு படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா எந்த ஒரு விஷயத்திலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ முகமது கோரி என்ன பண்ணார்னா திரும்ப 1192 இந்தியாவுக்கு படையெடுத்துன்னு வர்றார். படையெடுத்துன்னு வந்தவர் ஃபஸ்ட்டு படையில் பிருத்திவிராஜ் சவுகான் ஜெயித்த காரணம் வந்து அவங்க மாமனார் ஜெயச்சந்திரன், அவரு ஹெல்ப் பண்ணுவார். அதனால் பிருத்திவிராஜ் சவுகான் ஜெயிப்பார். அதே 2வது போரில் பிருத்திவிராஜ் சவுகான் தோற்றுருவார். ஏன் தோற்றுருவார்னா ஜெயச்சந்திரன் உதவிக்கு வரமாட்டாப்பில், அதனால் பிருத்திவிராஜ் சவுகான் தோற்றுவாப்பில. எதனால் உதவிக்கு வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயச்சந்திரனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது சம்யுக்தான்னு. அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா பிருத்திவிராஜ் சவுகானை லவ் பண்ணும். இவங்க 2 பேருமே லவ் பண்ணியிருப்பாங்க. அது ஜெயச்சந்திரனுக்கு பிடிக்காது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஜெயச்சந்திரனுக்கு பிடிக்காததுனால அவர் என்ன பண்ணுவார்னா அவனை பிருத்திவிராஜ் சவுகானை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுனால தன்னுடைய பொண்ணுக்கு சுயவரம் நடத்துவார். அப்போ எல்லா பகுதியிலிருந்தும் ராஜாக்கள் இளவரசர்களால் வருவாங்க.
அப்போ ஜெயச்சந்திர பிருத்விராஜ் சௌகானுக்கு மட்டும் அழைப்பு விட மாட்டார். அப்போ எல்லாரும் உள்ளே வந்த உடனே பிருத்விராஜ் சௌகானை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக அவருடைய அந்த வாசல் எதிர்க்க பிருத்விராஜ் சௌகான் மாதிரி ஒரு சிலை செஞ்சு அந்த வாசல் எதிர்க்க நிற்க வச்சுருவோம்ல. அந்த வாசல் எதிர்க்க நிற்க வச்ச உடனே சம்யுக்தா வந்து சுயமரம் நடக்கும். அப்போ மாலை போடணும், மாலை போட சொல்லி சம்யுக்தா கையில் மாலையை கொடுப்பாங்க. அந்த மாலையை எடுத்துன்னு வந்து அங்கே வெளியில் இருந்த அந்த சிலைக்கு போய் மாலையை போட்டுரும் சம்யுக்தா. அப்போ மாலைக்கு போட்ட உடனே இதெல்லாம் ஒளிஞ்சிருந்த பார்த்த பிருத்விராஜ் சௌகான் வந்து உடனே நேராக குதிரிலேருந்து அங்கே வந்து சம்யுக்தாவை தூக்கின்னு போயிடுவார். இதான் இவங்களுடைய காதல் கதை. இவங்களுடைய காதல் கதை மிகப்பெரிய காதல் கதை, நல்லாவே இருக்கும். எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு வேணால் அந்த காதல் கதையை படிங்க. அப்போ அவர் தோற்றுருவார். அதனால் 1192 இரண்டாவது தரையின் போர், அதில் முகமது கோரி ஜெயிச்சிருவாப்பில், கோரி ஜெயிச்சிட்டாப்பில். அந்த கோரி ஜெயித்த உடனே இந்தியாவில் ஆட்சியை நிலைநாட்டுறப்பற பிருத்விராஜ் சௌகான் தலை வெட்டி சாப்பிடுச்சிருவாங்க. அவருக்கு மகன் இல்லை, முகமது கோரிக்கு மகன் இல்லை. அப்போ பண்டகன் அப்படின்னா இராணுவ பணிக்காக அடிமைகள், அடிமைகளை தான் பண்டகன்னு சொல்லுவாங்க. இராணுவ பணிக்காக அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல். இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின்னு. இராணுவ பண்டகன், இராணுவ பணிக்காக அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடிமைகளை வாங்குகிற பழக்கம் இருந்துச்சு. அப்போ முகமது கோரியும் அடிமைகளை வாங்கினார். அடிமைகளை வாங்கி அவர் என்னன்னா அவருடைய மாநிலத்தில் ஆளுநர் பதவியில் போய் உட்கார வச்சார். அடிமைகள்லாம் ஏதோ நமக்கு கீழே சர்வீஸ் பண்ணுறவங்க, ஆனால் நான் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த அடிமை கிடையாது. இவங்கெல்லாம் படித்தவங்க, நல்லா புத்திசாலி. அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாநிலத்தில் ஆளுநராக பதவியில் உட்கார வச்சு அவர் இப்போ கைப்பற்றின பகுதி எல்லாத்தையும் அதில் உட்கார வச்சு அவர் பார்ப்பார். அப்படி அவரால் ஒரு அடிமைக்கு வாங்கப்பட்ட ஒரு ஆள் தான் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் அவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா அடிமைகளாக வாங்கி அவர் அந்த ஒரு மாகாணத்துக்கு ஆளுநராக நியமிப்பார். 1206 முகமது கோரி செத்து போயிடுவார். 1206 முகமது கோரி செத்து போயிடுவார். அவருடைய அடிமையாக இருந்தவர் தான் குத்புதீன் ஐபக். அப்போ அவர் ஆளுநராக நியமிச்சிட்டார்ல, அப்போ முகமது கோரி செத்த உடனே குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுவார்னா அங்கே ஆளுநராக இருந்தவர், அது எனக்கு தனிப்பட்ட பகுதி, நான் சுதந்திரமானவன் சொல்லிட்டு சுதந்திரத்தை அறிவிச்சிருவார். அப்போ குத்புதீன் ஐபக் இவர்லேருந்து வந்து அடிமை வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அடிமை வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக், அடிமை வம்சம். ஏன்னா இவரால் அடிமை இல்லையா, அதனால் அடிமை வம்சம் இவரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடிமை வம்சம், அடிமைனா மாம்லூக் அப்படின்ற ஒரு பேர். குரான், அதாவது அந்த குரான் பிரகாரம் பார்த்திங்கன்னா மாம்லூக்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். அப்போ அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். மாம்லூக் அப்படின்ற அரேபிய சொல்லுக்கு என்ன பேர்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். மாம்லூக் அடிமை அப்படின்னு அர்த்தம். அராபிய சொல், அராபிய சொல் மாம்லூக் அப்படின்னா அடி, அருமை. மாமாவை அறவிட்டு அடி வாங்காத, ஞாபகம் வச்சுங்க. மாமாவை அறவிட்டு அடி வாங்காத, மாமாவை அறவிட்டு அடி வாங்காத அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. குத்புதீன் ஐபக், சும்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன், இவங்க மூணு பேருமே இந்த வம்சத்தை சேர்ந்தவங்க தான். குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன், இவங்க மூணு பேருமே அடிமை வம்சத்தை சேர்ந்தவங்க தான். அடிமை வம்சம் கிட்டத்தட்ட 84 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அடிமை வம்சம் இதெல்லாம் உங்களுக்கு லைனாகவே இருக்கிறதுனால அடிமை வம்சம் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி பண்ணதுன்னு கேட்பாங்க. 84 ஆண்டுகள் அடிமை வம்சம் ஆட்சி பண்ணாங்க. குத்புதீன் ஐபக்கை பாருங்கள், 1206 முகமது கோரி செத்துறார். அதிலிருந்து இவர் ராஜாவாக தன்னை அறிவிச்சுக்கிறார், சுல்தான். அப்போ 1206 குத்புதீன் ஐபக் அரியணை ஏறுறார். லாகூரைத்தான் தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணார் குத்புதீன் ஐபக். லாகூரைத்தான் தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணார். அதுக்கப்புறம் தலைநகரை டெல்லிக்கு மாற்றினார். ஃபஸ்ட்டு லாகூரை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ண குத்புதீன் ஐபக், அதுக்கப்புறம் டெல்லிக்கு மாற்றினார். டெல்லி தான் எல்லோருடைய கனவே. டெல்லியை பிடிச்சா டோட்டல் இந்தியாவையும் பிடிச்ச ஒரு பாயிண்ட், அதனால் எல்லோரும் டெல்லிக்கு ஆசைப்படுவாங்க. மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளுக்கு அவரே தலைமையேற்று படை நடத்தி சென்று பல பகுதிகளை கைப்பற்றுகிறார். எங்கெங்கே பாருங்கள், மேற்கு சிந்து கங்கை சமவெளி, அதான் வட இந்தியாவில் இருக்குது, அந்த பகுதிக்கெல்லாம் இவர் தலைமையேற்று போய் தானே போய் ஜெயிச்சு பல பகுதிகளையும் பிடிச்சிருக்கிறார். கீழே கங்கை சமவெளி எதுன்னு கேட்டாங்கன்னா பீகார் வங்காளம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் கீழே கங்கை சமவெளி.
கீழே கங்கை சமவெளியில் கைப்பற்றும் பொறுப்பு பக்தியார் கில்ஜி கிட்ட ஒப்படைச்சார். அதாவது பக்தியார் கல்ஜி, கல்ஜி கில்ஜி எல்லாம் ஒன்று தான். கீழே கங்கை சமவெளி பீகார் வங்காளம் அந்த பக்தியார் கல்ஜி கிட்ட விட்டு ஒப்படைச்சாங்கள, அவர் போய் இந்த பீகாரை பிடிக்கணும்னு நினைக்குள்ள தான் அப்போ நாலந்தாவை போய் பார்ப்பார். அப்போ நாலந்தாவை போய் அங்கே அடித்து நொறுக்குவார். அதனால தான் நாலந்தாவை அழித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பக்தியார் கில்ஜின்னு அவள் போன புக்கில் படித்தோம். அது ஏன்னா இதுதான் கதை. இவர் என்ன பண்ணுவார்னா கீழே கங்கை சமவெளி பகுதியை போய் பிடிச்சிட்டு வர சொல்லி பக்தியார் கில்ஜிக்கிட்ட ஒப்படைக்க, அவர் போய் என்ன பண்ணுவார்னா பீகாரையும் வங்காளத்தையும் பிடிக்கலான்னு போகக்குள்ள அங்கேருந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை பார்த்த உடனே அதை உடைச்சிடுவார். ஐபக் குத்புதீன் ஐபக் பாருங்கள், டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற மசூதியை கட்டினார். குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித், அதாவது இதான் இந்தியாவிலேயே மிக பழமையான மசூதியாக சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே மிக பழமையான மசூதி அப்படின்னு எதை சொல்லலான்னா குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்றத தான் சொல்லலாம். இந்தியாவிலே மிக பழமையான மசூதின்னு கூட சொல்லுவாங்க. அது யார் கட்டினதுனா குத்புதீன் ஐபக். குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித், குவத் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. குவத்துன்னு இருக்குல்ல இதை ஞாபகம் எடுத்துக்கலாம். குவத் குத்புதீன் ஐபக், குத்து விட்டால் கூவாத அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. குத்து விட்டால் கூவாத அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. குத்புதீன் ஐபக், அதான் குத்து விட்டால் கூவாத, கூவாதனா குவத் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. குவத்து உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற மசூதியை கட்டினவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். ஃபஸ்ட்டு குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டினவரே இவர் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது. இதை முடித்தவர் இல்துமிஷு, ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு அடிக்கல் நாட்டினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டினவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். அவர் தான் குதுப்பினாருக்கு முதல் முதல்ல அடிக்கலை நாட்டினார். குதுப்பினாருக்கு முதல் முதலில் அடிக்கலை நாட்டினவர் யாருன்னா குத்புதீன் ஐபக், அவர் தான் ஆடினார். ஆனால் அவர் வந்து முழுசாக முடிக்கலை. அவர் அதை முழுசாக முடித்தவர் யாருன்னா இல்துமிஷ், அதாவது குத்புதீன் ஐபக்குடைய மருமகன். அவரும் ஒரு அடிமை தான். அவருடைய மருமகன் இல்துமிஷ், அதாவது குத்புதீன் ஐபக்குடைய பொண்ணை இல்துமிஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அவர் தான் வந்து முடிப்பார். குத்புதீன் ஐபக் நல்லா தான் இருந்தார். ஒன்று ஒரு 10-15 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். போலோ விளையாட்டுன்னு ஒன்று இருக்குது, குதிரையில் ஏறி விளையாடுற விளையாட்டு. அது போலோ விளையாட்டு எந்த விளையாட்டுன்னு கேட்பாங்க, குதிரையில் ஏறி விளையாடுற விளையாட்டு. அதில் இவங்கெல்லாம் போருக்கு போயிட்டு வரக்குள்ள மனிதர்களுடைய தலையை வெட்டிட்டு போல விளையாட்டுனா கீழே ஒரு பாலை போட்டு குதிரையில் ஏறி அதை அடித்து அடித்து விளையாடுவாங்க. ஆனால் இங்கே பாலுக்கு பதிலாக மனிதனுடைய தலையை தான் போட்டு விளையாடுவாங்களாம். யார் போல விளையாட்டின் போது குதிரையில் அப்போ விளையாட்டின் போது தவறி விழுந்து செத்து போயிடுவார். 1210 செத்து போயிடுவார். நல்லா பாருங்கள், 1206 கோரி செத்து போயிட்டார். 1206 குத்புதீன் வந்து ஆட்சியை பிடிச்சார். 1210 செத்து போயிட்டார் குத்புதீன் ஐபக், செத்து போயிட்டார். அப்போ இதான் குத்புதீன் ஐபக். 1206 1210 இந்த 4 வருஷம் இவர் வந்து குத்புதீன் ஐபக்கு வந்து லாக் பக்ஷ் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த பாயிண்ட் இல்லை, இதை எல்லாருமே எழுதிங்க. லாக் பக்ஷ் அப்படின்ற அழைக்கிறவர் யாருன்னா குத்புதீன் ஐபக், லாக் பக்ஷ். இதை நான் டெஸ்ட்டில் வைப்பேன், எல்லோரும் எழுதணும். ஏன்னா வீடியோ பார்த்துட்டு தான் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். லாக் பக்ஷ் அப்படின்ற அழைக்கப்பட்டவர் யாருன்னா குத்புதீன் ஐபக், லாக் பக்ஷ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா, ஏன்னா அதிகமாக நிறைய தானம் பண்ணுவார், அதனால் அவர் வந்து லாக் பக்ஷ் அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்தது பாருங்கள் இல்துமிஷ். இல்துமிஷ் வந்து 1210 to 1236 1210 அவங்க மாமனார் செத்து போயிடுறார். யார்? குத்புதீன் ஐபக். அவருடைய மருமகன் இல்துமிஷ் 1210 ஆட்சியை பிடிக்கிறார். அதை எப்படி பிடிக்கிறான்னு இப்போ பாருங்கள். ஐபக்குடைய மகன் தான் ஆரம் ஷா. ஐபக், குத்புதீன் ஐபக்குடைய மகன் யாருன்னா ஆரம் ஷா. ஆரம் ஷா குத்புதீன் ஐபக் மகன் யாருன்னா ஆரம் ஷா. திறமையற்றவனாக இருந்தான், அவனால் அங்கே இருந்த சூட்சமங்களை சரியாக புரிஞ்சிக்க முடியலை. அதனால் என்ன பண்ணான்னா துருக்கிய பிரபுகள், அதான் அந்த துருக்கியர்கள், துருக்கிய பகுதி தானே, துருக்கியர்கள் தான் நாங்கள் ஆட்சி பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவருடைய மருமகன் குத்புதீன் ஐபக்குடைய மருமகன் இல்துமிஷ் அவரை அரியணை சுல்தானாக உட்கார வச்சாங்க. அப்போ இல்துமிஷ் என்ன பண்ணார்னா, இல்துமிஷுக்கும் நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு, அதெல்லாம் ஒடுக்கிட்டு ஆட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இவருடைய ஆட்சியில் தான் மங்கோலியர்கள், அதாவது செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லைப்பகுதியை அச்சுறுத்தினாங்க. அப்போ செங்கிஸ்கான் யாருடைய ஆட்சியின் போது மங்கோலிய
செங்கிஸ்கான் யாருடைய ஆட்சியின் போது இருந்தான்னு கேட்பாங்க. இல்த்துமிஷ் ஆட்சியின் போது தான் செங்கிஸ்கான் இருந்தார். அப்போ மங்கோலியர்கள், மங்கோலியர் இன தலைவராக இருந்தவர் தான் செங்கிஸ்கான். மங்கோலிய இன தலைவராக இருந்தவர் தான் செங்கிஸ்கான். அவர் யார்கிட்ட இருந்தார்னா, இல்த்துமிஷ் ஆட்சியின் போது தான் செங்கிஸ்கான் இருந்தான். அப்போ ஏன்னா செங்கிஸ்கான் இந்த உலகத்தையே அச்சுறுத்தின ஒரு நபர், மங்கோலிய இனம். அப்போ எப்போ நம்ம பகுதியிலையும் வந்துடுவாங்க, நம்ம பகுதியிலையும் வந்துட்டால் ஒன்றும் மிஞ்ச முடியாது அப்படின்றதுக்காக எல்லாம் பயந்து இருந்தாங்க. ஏற்கனவே செங்கிஸ்கானால் ஒருத்தவன் தோத்துட்டு உடையாந்துருப்பான். அவன் இல்த்துமிஷ்கிட்ட உதவி கேட்பான் அடைக்கலம் வேண்டி. இல்த்துமிஷ்கிட்ட, என்னை மங்கோலிய அரசன் செங்கிஸ்கான்கிட்டருந்து காப்பாற்றி, என்னை தயவுசெய்து எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு உதவி கேட்பான். கேட்டவன் தான் குவாரிஜம் ஜா ஜலாலுதீன் அப்படின்றவன் தான். மங்கோலியர் செங்கிஸ்கான்கிட்டருந்து தோத்துட்டு உடையாந்து இல்த்துமிஷ்கிட்ட உதவி கேட்டவன். ஆனால் இல்த்துமிஷ் நல்ல நேரம் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார். உதவி செய்யாததுனால அவன் வேறு வழி இல்லாமல் வேறு இடத்துக்கு போயிடுவான். அதே இல்த்துமிஷ் வந்து இவனுக்கு அடைக்கலம் கொடுத்துருந்தார்னா, குவாரிஜம் ஷா ஜலாலுதீனுக்கு அடைக்கலம் கொடுத்துருந்தார்னா, அப்போவே வரலாற்றுகள் மாற்றி எழுதப்பட்டிருக்கும். செங்கிஸ்கான் இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க, இல்த்துமிஷை உடைச்ச விரட்டி அடிச்சிருப்பாங்க, டோட்டலாகவே இந்தியாவுடைய வரலாறு சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் என்ன ஆச்சுன்னா, இவர் உதவி பண்ணலை. மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை மங்கோலியர்கள் வந்து இப்போ எதனால் ஒரு எப்போ வேணாலும் நம்ம இந்தியா மீது தாக்குதல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணார்னா, இல்த்துமிஷ் வந்து நாற்பதின்மர் குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. நாற்பதின்மர் குழுவை ஆரம்பித்தவர் யாருன்னு கேட்பாங்க, இல்த்துமிஷ். 40 பேர் இருப்பாங்க அந்த குழுவில். அந்த குழுவை வந்து சகல் காணி அப்படின்னு அழைப்பாங்க. அந்த குழுவை என்ன அழைப்பாங்கன்னா, சகல் காணி அப்படின்னு அழைப்பாங்க. நாற்பதின்மர் குழுவை ஏற்படுத்தது யாருன்னா, இல்த்துமிஷ். 40 குழுன்னு இல்லை அப்படின்னு போச்சுங்க. 40 குழு இல்லை அப்படின்னு போச்சுங்க. இல்லைன்னா இல்த்துமிஷ், 40 குழுன்னா 40 இன்மர் குழு. 40 இன்மர் குழுவை ஏற்படுத்தினது இல்த்துமிஷ். அதுக்கு இன்னொரு பேர் சகல் காணி அப்படின்னு சொல்லலாம். சகல் காணி அப்படி இல்லைன்னா 40 இன்மர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்த்துமிஷ் தன்னுடைய படைகளில் பணியாற்றவங்களுக்கு இக்தாக்கள் அப்படின்னு வழங்கினார். அதாவது சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, நிலங்களாக கொடுப்பாங்க. இல்த்துமிஷ் வந்து இந்த இல்த்துமிஷோடைய இராணுவ படையில் பணியாற்றவங்களுக்கு சம்பளம் கிடையாது. அப்போல்லாம் சம்பளமே கிடையாது. அதுக்கப்புறம் பின்னாட்களில் தான் சம்பளம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன கொடுத்தாங்கன்னா, நிலங்களை கொடுத்தாங்க. நிலங்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இக்தாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலங்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இக்தாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்தா அப்படின்றது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்படும் நிலம். இக்தா அப்படின்னா பாருங்கள், இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் அப்படி தான். அதான் ஊதியத்துக்கு பதிலாக நிலங்களை கொடுத்தார் இல்த்துமிஷ். நிலத்தை பெற்றவங்க இக்தாத்தர் அப்படின்னு அழைச்சாங்க. நிலத்தை பெற்றவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, இக்தாத்தர் அப்படின்னு அழைப்பாங்க. அப்படி இல்லைன்னா முக்தி அப்படின்னு அழைப்பாங்க. நிலத்தை வாங்கினா முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஆகி வச்சிங்க. நிலத்தை வாங்கினா முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஆகி வச்சிங்க. இவர் வந்து போர்க்காலங்களில் சுல்தான்களுக்கு இராணுவ உதவி செய்யணும், இந்த நிலத்தை வாங்கினவங்க. அப்படி சப்போஸ் இவங்களுடைய கஜானாவில் எதனா காசு கீசு இல்லைன்னா, இவங்க நிலத்தில் உழுது எதனா பண்ணாங்கன்னா அதில் வரியும் வாங்கிக்குவாங்க, வரியும் வசூல் பண்ணிக்குவாங்க. அடுத்தது பாருங்கள், ஐபக், குத்புதீன் ஐபக்கால் தொடங்கினாங்கள்ல அந்த குதுப்பினார், அதை இவர் தான் கட்டி முடித்தார். அப்போ நல்லா பார்த்துக்கணும், குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டினவர் குத்புதீன் ஐபக்கு, அதை முடித்தவர் இல்த்துமிஷ், அதை முடித்தவர் இல்த்துமிஷ். ரொம்ப 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 முக்கியமான கேள்வி இது, அடிக்கடி கேட்பாங்க. குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டினவர் குத்புதீன் ஐபக், அதை முடித்தவர் இல்த்துமிஷ். 26 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறார். இதை பாருங்கள், இதெல்லாம் பாயிண்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க, நல்லா கேட்பாங்க. இல்த்துமிஷ் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி பண்ணாருன்னு கேட்பாங்க, 26 ஆண்டுகள். 26 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாரு. 1236 ஏப்ரலில் சேர்த்து போயிட்டார். 1236 நல்லா பார்த்துங்க, 1236 ஏப்ரல். யார் இல்த்துமிஷ் 1236 சேர்த்து போயிட்டார் ஏப்ரல் மாதம். இப்படி ஞாபகம் வச்சிங்க, 1200 இது வந்து உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வரும்.
ஆயிரத்தி அதாவது 12ன்றது டெல்லி சுல்தானை தான் குறிக்கணும்னு தெரியும். இந்த 36 தான் உங்களுக்கு வராது. அப்போ என்ன நான் போச்சிங்கன்னா, இல்துமிஷ் முன்னாடி ஆறுமுகத்துக்கிட்ட காசு வாங்கி ஏப்பம் விட்டுட்டாருன்னு நான் போச்சிங்க. இல்துமிஷ் முன்னாடி ஆறுமுகத்துக்கிட்ட காசு வாங்கி ஏப்பம் விட்டுட்டார் அப்படின்னு நான் போச்சிங்க. இல்துமிஷ் முன்னாடி ஆறுமுகத்துக்கிட்ட காசு வாங்கி ஏப்பம் விட்டார் அப்படின்னு நான் போச்சிங்க. இல்துமிஷ்னால் இல்துமிஷ்ஷு, முன்னாடினா மூணு, ஆறுமுகனா ஆறு. முன்னாடி அப்படின்னா மூணு, ஆறுமுகனா ஆறு. ஏப்பம் விட்டுட்டார்னா ஏப்ரல், ஏன்னா மாதம் கொடுத்துக்கிறாங்களே, அப்போ மாதமும் ரொம்ப முக்கியம். அதுதான் நான் சொல்கிறேன், இல்துமிஷ் முன்னாடி ஆறுமுகத்துக்கிட்ட காசு வாங்கி ஏப்பம் விட்டுட்டார் அப்படின்னு நான் போச்சிங்க. ஏன்னா அவர் இறந்த ஆண்டெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, ரஷ்யா. ரஷ்யா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், ஏன லேடி அவங்க. ரஷ்யா இல்துமிஷோடைய திறமை வாய்ந்த மகன் ருக்குதீன் புரோஷ் யாருடைய பையன் கேட்பாங்க. இல்துமிஷோடைய பையன்தான் ருக்குதீன் புரோஷ் செத்து போயிட்டான். அப்போ ருக்குதீன் புரோஷ் செத்து போனதுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மகன் வாரிசு கிடையாது. அதனால் தன்னுடைய பொண்ணை ரஷ்யா அதை வந்து சுல்தானாக எப்படியாவது அறிவிச்சிடணும் அப்படின்னு நினச்சி அறிவித்தார். அப்போ ருக்குதீன் புரோஷ் செத்து போனதுனால அவனுடைய பொண்ணு ரஷ்யாவை டெல்லியோடைய சுல்தானாக அறிவித்தார் இல்துமிஷ். அப்போ இருந்த காலகட்டத்தில் பெண்கள் யாரும் அரியணையில் உட்கார முடியாது. அப்போ இவர் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சமாளிச்சுட்டு அவங்கள அரியணையில் உட்கார வச்சுருப்பாருன்னு பார்த்துக்கணும். ரஷ்யா திறமை உள்ளவங்க, நல்ல ஒரு மன வலிமை கொண்ட வீராங்கனை. கிட்டத்தட்ட நீங்கள் நிறைய அந்த உமன் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அது மாதிரி தான் இருப்பாங்க. அந்த அவர் துருக்கி இனத்தை சாராத பிறப்புகளுக்கு ஆதரவாக இருந்ததால் துருக்கிய பிறப்புகளின் வெறுப்பை சமாளித்தார். இவங்க பாருங்கள், துருக்கிய இனத்தை, அந்த துருக்கிய இனத்திலே அவங்க சேரலை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த துருக்கிய இனம் அவங்க தானே 40 குழு, அவங்களுக்கு எதிராக வெறுப்புகளை சம்பாரித்தாங்க. அதேமாரி பஞ்சாபின் மீது மூர்க்கம் நிறைந்த மங்கோலியரின் தாக்குதலையும் அவங்க எதிர்கொண்டுக்கிறாங்க. அப்போ மங்கோலியரின், பஞ்சாபின் மீது மங்கோலியரின் தாக்குதலை எதிர்கொண்ட சுல்தான் யாருன்னு கேட்பாங்க, ரஷ்யா. ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? பஞ்சாபோடைய மங்கோலியரின் தாக்குதலை எதிர்கொண்ட சுல்தான் யாருன்னு கேட்பாங்க, ரஷ்யா. ரஷ்யா ஜலாலுதீன் யாக்கூத் அப்படின்ற எத்தோப்பிய அடிமையை தனது உதவியாளராக நியமித்து அவனை இது. அப்போ ரஷ்யாவுடைய பிஏ யார்னா ஜலாலுதீன் யாக்கூத். ரஷ்யாவுடைய பிஏ ஜாலியாக இருப்பான். ஜாலியான ஜலாலுதீன் யாக்கூத். ரஷ்யாவுடைய உதவியாளர் யாருன்னா ஜலாலுதீன் யாக்கூத், எத்தோப்பியா அடிமை. அவர் எத்தோப்பியா அடிமை. அவங்களுக்கு அதை பார்த்த துருக்கியர்களுக்கு கடுப்பு. இதனால் ஏன்னா எவனையும் ஒருத்தனை நம்பினு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கிய பிறப்புகளுக்கு அதுவும் ஒரு கடுப்பு. அதனால் துருக்கிய பிறப்புகள் அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணிட்டாங்கன்னா, சதி செஞ்சு அவங்கள சாவடிச்சிட்டாங்க. 1240 ரஷ்யா செத்து போயிட்டாங்க. 1240 ரஷ்யா செத்து போயிட்டாங்க. நல்லா ஆர்டர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 1206 முகமது கோரி செத்து போயிட்டார். 1206 முகமது கோரி செத்து போயிட்டார். 1210 குத்புதீன் ஐபக் செத்து போயிட்டார். 1236 இல்துமிஷ். 1240 ரஷ்யா. இந்த ஆர்டரை இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே ஞாபகம் வச்சிங்கனாலே எல்லாமே வந்துடும். அப்புறங்க அவருக்கு எதிராக 1240 ரஷ்யா செத்து போயிட்டாங்க. ரஷ்யா நாலு முட்டை தரலன்னு ரஷ்யா செத்து போயிட்டாங்க. நான் போச்சுங்க, நாலு முட்டை தரலை அப்படின்னு ரஷ்யா செத்து போயிட்டாங்க அப்படின்னு நான் போச்சுங்க. நாலு முட்டை தரலைன்னு ரஷ்யா செத்து போயிட்டாங்க. நாலுனா நாலு, முட்டைன்னா ஜீரோ. நாலு முட்டை தரலைன்னு ரஷ்யா செத்து போயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டுகளுக்கெல்லாம் ஷார்ட்கட் கேட்டதுனால தான் நான் இப்போ இதை சொல்லுங்கிறேன். நாலு முட்டை, ஏன்னா 12 சீரியஸ் எல்லாமே டெல்லி சுல்தானை பற்றி தான் வரும். அதில் அந்த லாஸ்ட்டு 2 தான் நமக்கு தேவை. நாலு முட்டை தரலன்னு ரஷ்யா சேர்த்து போயிட்டாங்க. நாலு முட்டை தரலன்னு ரஷ்யா சேர்த்து போயிட்டாங்க. இல்துமிஷுக்கு முன்னாடி ஆறுமுகம் காசு வாங்கி ஏப்ப விட்டான் அப்படின்னு நான் போச்சுங்க. அடுத்து பாருங்கள், கியாசுதீன் பால்பன் 1266 டு 1287. கியாசுதீன் பால்பன்
ரஷ்யாவிற்கு பின்னர் வலிமை குன்றிய மூன்று சுல்தான்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் 1606 பால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கலாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. அவருக்கு பின்னர் கியாசுதீன் பால்பன் அப்படின்றவர் ஆட்சி பண்ணார். அப்போ ரஷ்யாவுக்கு அடுத்ததாக இது கியாசுதீன் பால்பன் எத்தனாவது அரசர்னா 4வது அரசராக ஆட்சி பண்ணார். கியாசுதீன் பால்பன் நாற்பதின்மர் அப்படின்ற குழுவை ஒழிச்சவரே பால்பன் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நாற்பதின்மர் சகல் கானின் அழைக்கப்பட்ட நாற்பதின்மர் குழுவை ஏற்படுத்தினது இல்துமிஷ். அதை ஒழித்தவர் பால்பன். அதை ஒழித்தவர் யாருன்னா பால்பன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்பாங்க. நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பால்பன். நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் பால்பன். 40 பேருக்கும் பால் ஊற்றிட்டாங்க. நான் போச்சுங்க 40 பேருக்கும் பால் ஊற்றிட்டாங்க. 40 பேருக்கும் பால் ஊற்றிட்டாங்க அப்படின்னு நான் போச்சுங்க. நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் பால்பன் அப்படின்னு. அவர் தனது எதிர்க்கு தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வரையும் இடையூறாக இருக்கிறவங்களையும் கண்டுபிடிச்சி அவர் எல்லாரையும் சாவடித்தார். அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒற்றர் துறையை ஒன்று ஆரம்பித்தார். அரசு அரசு அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியாமை எதிர்த்தல் போன்ற கடுமையாக கையாண்டார். அரசு அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமை எதிர்த்தல் போன்றவற்றை கடுமையாக கையாண்டார். யாருன்னா கடியை சரியாக பண்ணலைன்னா அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் ரொம்ப அதிகம். பால்பனுக்கு எதிராக கலகம் செஞ்சவர் வங்காள மாகாண ஆளுநராக இருந்த துக்ரில் கான் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இதுதான் முக்கியம். பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள மாகாண ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க. துக்ரில் கான் கொலைன்னு கைது பண்ணி சாவடித்தார். பால்பனுக்கு எதிராக பால் தரலன்னு தூக்கில் போட்டாங்க. நான் போச்சுங்க பால் துக்கத்துக்கு பால் தரலன்னு தூக்கில் போட்டாங்க. துக்கத்துக்கு பால் தரலன்னு தூக்கில் போட்டாங்க அப்படின்னு நான் போச்சுங்க. துக்கத்துக்கு பால் தரலன்னு தூக்கில் போட்டாங்க அப்படின்னு நான் போச்சுங்க. துக்கன்னா துக்ரில் கான், பால்னா பால்பன். தூக்கில் போட்டாங்கன்னா கொண்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். தனது எதிரிகளான மீவாட்டைச் சேர்ந்த மியோக்கள், அது வடமேற்கு இந்தியாவைச் சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தினர், கருணை இல்லாமல் நடந்துகினாராம். மீவாட்டைச் சேர்ந்த மியோக்கள், மியோக்களெல்லாம் யாருடைய எதிரிகள்னே கேட்பாங்க. மியோக்கள் வந்து யாருடைய எதிரிகள்னு கேட்பாங்க. பால்பனுடைய எதிரிகள். மியோக்கள் யாருடைய எதிரிகள்னு கேட்பாங்க. பால்பனுடைய எதிரிகள் தான் மியோக்கள். மங்கோலியர்களுடன் இணக்கமான உறவை பராமரிப்பதில் கவனத்துடன் செயல்பட்டார்னு பாருங்க. அப்போ இவர் மங்கோலியர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார். ஃப்ரெண்ட்ஷிப்பாக மங்கோலியர்கிட்ட இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பால்பன். ஃப்ரெண்ட்ஷிப்பாக மங்கோலியர்களிடம் நட்பு உறவு கொண்ட சுல்தான் யாருன்னா பால்பன். மங்கோலியர்கள்ட்ட நட்பு உறவை கொண்ட சுல்தான் யாருன்னா பால்பன். செங்கிஸ்கானுடைய பேரன், ஈரானுடைய மங்கோலிய வைஸ்ராய் குலக்குகான் அப்படின்ட்டு வந்து மங்கோலியர்கள் சட்லச் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டார் பால்பன். செங்கிஸ்கான் பேரன், ஈரானுடைய மங்கோலிய வைஸ்ராயும் குலக்குகான் அப்படின்றவர்கிட்ட பால்பன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். என்ன அக்ரிமெண்ட்னா, மங்கோலியர்கள் சட்லச் நதியை கடந்து படையெடுத்து வரக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கேட்டுக்கினார். அக்ரிமெண்ட்டும் போட்டுக்கினாங்க. அப்போ மங்கோலியர்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பால்பன் அப்படின்னு சொல்லணும். மங்கோலியர்களின் தாக்குதலிலிருந்து நாட்டை பாதுகாக்க பால்பன் பல கோட்டைகளை கட்டியிருக்கிறார். பல கோட்டைகள், அதான் இந்த இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம அதை பெருசாக பேசினுக்கிறோம். அப்போ மங்கோலியர்களுடைய தாக்குதலிலிருந்து பல கோட்டைகளை கட்டினவர் யாருன்னா பால்பன். எல்லாத்துக்கும் கேள்விகள் கேட்பாங்க, நம்ம அதுக்கேற்ற மாரி எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண வைத்தோம். அமீர் குசுரு அப்படின்றவரை ஆதரிச்சுக்கிறார் பால்பன். பாரசீகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் அமீர் குசுரு அப்படின்றவர் ஆதரித்தவர் யாருன்னா பால்பன். அமீர் குசுருவை ஆதரிச்சுக்கிறார். ரொம்ப முக்கியமான இது. அமீர் குசுருவை ஆதரிச்சுக்கிறார். ஆதரிச்சார்னா பால்பன். பால்பன் 1687 செத்து போயிட்டார். 1687 செத்து போயிட்டார். 1687 செத்து போயிட்டார். 1687 செத்து போயிட்டார். என்னடியா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, 8-7 மலையானுக்கு பால் ஊத்த பார்த்து செத்து போயிட்டேன் ஞாபகம் வச்சுங்க. 8-7 மலையானுக்கு பால் ஊற்ற பார்த்தேன், ஆனால் செத்து போயிட்டேன் அப்படி நான் வச்சுக்கேன். 8-7 மலையானுக்கு பாலை ஊற்றினத்தை பார்த்ததுனால செத்து போயிட்டேன் அப்படி நான் வச்சுக்கேன். 8-7 மலையானுக்கு பாலை ஊற்றினதுனால செத்து போயிட்டேன் அப்படி நான் அப்படி நான் வச்சுக்கேன்.
1287 பால்பன் செத்து போயிட்டார். அதுக்கு தான் நான் சொன்னேன், 87 மலையானுக்கு பால் ஊத்தினதை பார்த்து செத்து போயிட்டேன். பால்னா பால்பன் அப்படின்னு நான் போச்சுங்க. பால்பனுடைய மகன் தான் கைகூப்பாத். பால்பனுடைய மகன் தான் கைகூப்பாத். கைகூப்பாத் பால் பால்பனுடைய மகன் தான் கைகூப்பாத். திறமையற்றவராக இருந்தார். 1290 படைத்தளபதியாக பணியாற்ற மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. 1290 படைத்தளபதியாக பணியாற்றியவர் தான் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. நல்லா கவனிக்கணும், மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றார் 1290. 1287 பால்பன் செத்து போயிட்டார். அதுக்கப்புறம் கைகூப்பாத்து தான் வந்திருக்கணும், ஆனால் அவன் சரியாக ஆட்சி பண்ண தெரியல அவனுக்கு. அதனால் 1290 அந்த படைத்தளபதியாக இருந்தவர் தான் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. அவர் என்ன பண்ணிட்டார்னா, அவர் தான் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி தான் கைகூப்பாத்துடைய பேரால் அவர் ஆட்சி பண்ணார். அவனை சும்மா பேருக்கு மட்டும் அரசரை வச்சுட்டு, ஆனால் மொத்த நிர்வாகத்தையும் பார்த்தவர் ஜலாலுதீன் கில்ஜி. உடனே இதுமாரி இருந்தால் வேலைக்கு ஆகும் சொல்லிட்டு ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்ணார்னா, அவர் போட்டு தலை சொல்லிவிட்டு மொத்த பொறுப்பையும் ஏற்றுக்கினார். அப்போ அடிமை வம்சம் க்ளோஸ், கைகூப்பாத்தோடைய க்ளோஸ், கைகூப்பாத் தான் வராரு அவரோட க்ளோஸ். அப்போ அடிமை வம்சத்துடைய கடைசி அரசராக இருந்தவர் கைகூப்பாத். அவருக்கு அடுத்தது யார் வருதுன்னா கில்ஜி வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஜலாலுதீன் கில்ஜி, ஜலாலுதீன் கில்ஜி அவர் என்ன பண்ணார்னா, அவர் சாவடிச்சுட்டு கில்ஜி வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. கில்ஜி வம்சம் பார்த்துங்க, அடிமை வம்சம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது கில்ஜி வம்சம். 1290 1320 வரைக்குமே பாருங்கள், இதில் ஒரு 10, இதில் ஒரு 20, கிட்டத்தட்ட 30 ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. 1290 1320 வரைக்கும் 30 தான் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஆட்சியை பிடிச்சவர் யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. கில்ஜி வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணவர் ஜலாலுதீன் கில்ஜி. 1290 ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க, 90 96 தான் கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜி பண்ணியிருக்கிறார். ஜலாலுதீன் ஆட்சியின் போது பல படையெடுப்புகளை மேற்கொண்டாங்க. அதில் பெரும்பாலான படைகளுக்கு தலைமையேற்று போனவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஜலாலுதீன் ஆட்சியின் போது பல படையெடுப்புகள் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதில் நிறையா படைகளுக்கு தலைமையேற்று போனவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் உடன் பிறந்தோரின் மகனாவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜலாலுதீனுடைய சகோதரனுடைய பையன்தான் அலாவுதீன் கில்ஜி. அவருடைய முக்கிய படையெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா தேவகிரிக்கு எதிராக போர் பண்ணதான், தக்காண அரசன் தேவகிரிக்கு எதிராக போர் பண்ணது தான் அலாவுதீன் கில்ஜியுடைய முக்கிய படையெடுப்பு. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணார்னா, தேவகிரிக்கு போய் அங்கே இருந்த யாதவ அரசர் ராமச்சந்திரனை போய் தோற்கடிக்கிறார். அலாவுதீன் கில்ஜி யாரை போய் தோற்கடிக்கிறாருனா ராமச்சந்திரனை போய் தோற்கடிக்கிறார். ராமச்சந்திரனை தோற்கடித்து அங்கேருந்த செல்வத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு திரும்ப நாடு திரும்புகிறார். அப்போ நாடு திரும்பக்குள்ளே அங்கே இருந்த அந்த நாடு திரும்பக்குள்ளே முக்கியமான இருந்த மந்திரி, மிகப்பெரிய அரசர்கள் இவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் என்ன பண்ணிட்டார்னா, அந்த செல்வத்தில் உனக்கு இவ்வளோ பங்கு இருக்குன்னு பேசி அவங்களெல்லாம் அலாவுதீன் கில்ஜி பக்கம் எப்படியாவது வர வச்சுக்கினார். வந்தவர் நேராக இங்கே வந்த உடனே ஜலாலுதீன் கில்ஜியை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி கத்தியால் ஒரே சொருகு. அப்போ ஜலாலுதீன் கில்ஜியை சாகடிச்சிட்டார். எல்லாம் எதுக்காக சாகடிக்கிறான்னா, அந்த அரியணை ஏறத்தான். அப்போ அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜியை சாகடிச்சுட்டு ஆட்சியை பிடிக்கிறார். பிடிச்சவர் அலாவுதீன் கில்ஜி. இந்த இதில் நாம் கில்ஜி வம்சத்துலேயே ரொம்ப முக்கியமாக பேசப்படுற ஒரே ஆள் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான். அதனால் நல்லாவே பாருங்கள், அலாவுதீன் கில்ஜி 1296 ஆட்சி பிடிக்கிறாரு. 1316 வரைக்கும் ஆட்சி இது பண்ணுறப்பங்க. அப்போ 1290 ஜலாலுதீன் கில்ஜி, 96 செத்துறாரு, 96 அலாவுதீன் கில்ஜி வராரு. இப்போ புரியுதுங்களா? அப்போ 96 அலாவுதீன் டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தினார்ன்றாங்க. பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராக ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக அவருடைய படையெடுப்பெல்லாம் பாராட்டக்கூடியதுன்றாங்க. அப்போ அலாவுதீன் கில்ஜியுடைய படையெடுப்பு எது இதுக்கு பாராட்டக்கூடியதுன்னா, ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் அவருடைய படையெடுப்பெல்லாம் பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய படையெடுப்புகள் இருந்தது.
அவர் வட எல்லை பகுதியெல்லாம் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கினார். அதுக்கப்புறம் அவருடைய தலைமை தளபதி மாலிக் கபூர், இதை அடிக்கடி கேட்பாங்க, அலாவுதீன் கில்ஜியோடைய தலைமை தளபதி யார் அப்படின்னு கேட்பாங்க, மாலிக் கபூர். 1310 தென் தமிழகத்துக்கு அனுப்புகிறார். அப்போ தென் தமிழகத்துக்கு மதுரை வரைக்குமே படையெடுத்து வந்திருக்கிறார். பாருங்கள், அலாவுதீன் கில்ஜியோடைய தளபதி மாலிக் கபூர் தென் சைடாக வந்திருக்கிறார், அதில் மதுரை வரைக்குமே படையெடுத்துன்னு வந்திருக்கிறார். தக்கான அரசர்கள் பாருங்கள், தேவகிரி ஆண்ட யாதவர்கள், யாதவர்கள் யார் ஆண்டுகிறான்னா தேவகிரி. துவார சமுத்திரத்தின் ஹொய்சாலர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாலர்கள், வாராங்கல்லோடைய காக்கத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள் அப்படின்னு அலாவுதீன் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கணும். அப்போ இவங்க நாலு பேர் ரொம்ப முக்கியம், தக்கான அரசுகள் இவங்கள தான் சொல்லுவாங்க நாலு பேரை. தேவகிரி ஆண்ட யாதவர்கள், தேவகிரி ஆண்ட யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாலர்கள், வாராங்கலை ஆட்சி பண்ண காக்கத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள், இவங்கெல்லாம் அலாவுதீன் கில்ஜியுடைய மாலிக் கபூர் 1310 வந்துடுவார், வந்து எல்லாத்தையும் தோற்கடிச்சிடுவார். அப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள், 1303 சித்தூர் சூறையாடல் ஒன்று கொடுக்குறாங்க, இது மேலும் அறிந்து கொள்வோம் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. சித்தூர் சூறையாடல் எந்த வருஷம்னு கேட்பாங்க, 1303 வருஷமே நல்லா இருக்குது, அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். சித்தூர் சூறையாடல் 1303 ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சித்தூரில் ராஜபுத்திர படைகள், அலாவுதீன் படைகள் வந்து போய் திணற அடிக்குது. அப்போ அலாவுதீன் படைகள் ஜெயிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் அலாவுதீன் கில்ஜி, அதான் நீங்கள் எப்படியும் நிறையா படம் பார்த்துருப்பீங்க, அந்த எந்த படம் பார்த்துருப்பீங்க, பத்மாவத் அப்படின்ற ஒரு படத்தில் அந்த பத்மாவதி, பத்மாவதிக்கும் அலாவுதீன் கில்ஜிக்கும் எப்படி காதல் ஏற்பட்டுச்சுன்னு ஒரு கதை உண்டுல்ல, அந்த கதை தான் இது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அலாவுதீன் கில்ஜி ஜெயிக்கிற நிலைமையில் வந்த உடனே அங்கே இருந்த பெண்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் தூக்கிட்டு வந்து கற்பழிச்சிருவாங்க. அதனால் அவங்கள தன்னுடைய கற்பை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுனால ஒரு நெருப்பு கூட்டத்தை கூட்டி அதில் நெருப்பெல்லாம் எரிய விட்டு, எரியுது பார்த்திங்களா, இதுமாரி நெருப்பெல்லாம் எரிய விட்டு இதில் லேடிஸ் எல்லாம் அப்படியே ஊந்துருவாங்க. அந்த முறைக்கு தான் என்ன பேருனா ஜவஹர் அப்படின்னு முறை, அந்த முறைக்கு என்ன பேருனா ஜவஹர் முறை. அப்போ பெண்கள் தானே சிதை மூட்டி கொண்டு அதில் போய் குதிச்சுக்குவாங்க, அது என்ன முறைன்னா ஜவஹர். அப்போ உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருக்குது அப்படின்னு அர்த்தம், உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்திருக்கு. அப்போ ஏன்னா ஆண்கள் வந்து கோட்டையை விட்டு வெளியேறி அங்கே சண்டை போடுவாங்க, பெண்கள் உள்ளே தான் இருப்பாங்க, பெண்கள் வந்து பிடிச்சிடுவானுவ, அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெருப்பை மூட்டி சேர்த்துருவாங்க. அதுக்கு என்ன பேர்னா ஜவஹர் முறை, அதுக்கு என்ன பேர்னா ஜவஹர் முறை. டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை முறையாக அளந்து செய்து அவர் ஒரு குறிப்பிட்ட அளவுனா நிரந்தர வரியை விதித்தார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வேளாண் நிலங்களை முறையாக அளந்தவர் யாருன்னு கேட்பாங்க, அலாவுதீன் கில்ஜி. வேளாண் நிலங்களை முறையாக அளந்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. வரிகளை வசூல் செய்யும் இராணுவ அதிகாரிகளிடம் விட்டார். அப்போ வரிகளை வசூல் செய்யும், எல்லாருக்கும் நிலங்கள் கொடுத்தாங்கள்ல, அப்போ இவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா சம்பளம் கொடுத்தார். அப்போ முதன் முதல்ல ஊதியம், வேலைக்கு வேலை செஞ்சால் ஊதியம்னு ஒன்று கொடுத்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. இப்போ நாம் வாங்குகிற முறை எல்லாமே அலாவுதீன் கில்ஜி கொண்டு வந்த முறை தான். அப்போ வேலை செஞ்சால் ஊதியம் சம்பளம் கொடுத்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. இந்த நிர்வாக மாற்றத்தால் உள்ளூர் தலைவர்களுக்கும் குறுநில மன்னர்களுக்கும் காலகாலமாக தாங்கள் அனுபவித்த உரிமைகளை இழக்க நேர்ந்தது அப்படின்றாங்க. டெல்லியில் உள்ள ஏனைய இடங்களிலும் முகாமிட்டிருந்த தனது படைப்பிரிவுகளுக்கு கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் பண்ணார். அப்போ என்னது, படைப்பிரிவுகளுக்கு கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க, அலாவுதீன் கில்ஜி. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே க்வெஸ்சன் பாயிண்ட்டில் சொல்கிறேன், அதெல்லாம் நல்லாவே நோட் பண்ணிக்கணும். படைப்பிரிவுகளுக்கு கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. கொள்முதல் விலை சுல்தானால் நிர்ணயம் செய்யப்பட்டது. அலாவுதீன் கில்ஜி பார்க்குறதுக்கு நம்ம ஹிஸ்ட்ரியில் கேட்குற மாரி இருந்தாலும், ஆனால் அவர் நிறையா அவங்களுடைய படை வீரர்களுக்கு நிறையா பண்ணியிருக்கிறார். அவர் மாறு வேஷத்தில் போய் ரேட்டெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாராம். அதனால் சுல்தான்கள் நிர்ணயம் செய்யப்பட்ட கொள்முதல் விலை யார் நிர்ணயிப்பான்னு கேட்பாங்க, சுல்தான் அவர் தான் நிர்ணயிப்பார். வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் அரசாங்க பண்டக சாலைகளில் சேகரித்து வைக்கப்பட்டது. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கங்க. ஒற்றர்களை நியமிச்சுக்கிறார் பாருங்க, அவர் வந்து இவரும் ஒற்றர்களை நியமிச்சுக்கிறார். அந்த ஒற்றர்கள் நேரடியாக சுல்தான்கிட்ட டைரெக்டாக போய் பேசிக்கலாம், ஒற்றர்களை நிர்ணயிச்சுக்கிறாங்க. 1316 சேர்த்து போயிட்டார், 1316 சேர்த்து போயிட்டார். அப்போ இவரில் வந்து அந்த 13
13 சீரீஸ் வருது. அப்போ 1316 ஒரு அறை விட்டதுனால அலாவுதீன் கில்ஜி செத்து போயிட்டான்னு நான் போச்சுங்க. ஒரு அறை விட்டதுனால அலாவுதீன் கில்ஜி செத்து போயிட்டான். 13 உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த மீதி இருக்கிறத நான் சொல்கிறேன். ஒருன்னா 1, அறைன்னா 6. ஒரு அறை விட்டால் அலாவுதீன் கில்ஜி செத்து போயிட்டான். ஒரு அறை விட்டதுனால அலாவுதீன் கில்ஜி செத்து போயிட்டான். ஒரு அறை விட்டதுனால அலாவுதீன் கில்ஜி செத்து போயிட்டான் அப்படின்னு நான் போச்சுங்க. அவருடைய வழித்தோன்றல்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதில் தோல்வி விட்டுறாங்க. அப்போ அலாவுதீன் கில்ஜி வரைக்கும் தான் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்கிற அளவுக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கியாசுதீன் துக்ளக் அப்படின்றவர் அதிகாரத்தை கைப்பற்றிட்டார். அப்போ துக்ளக் அரச வம்சம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு அடிமை வம்சம் பார்த்தோம், அதுக்கு அடுத்தது கில்ஜி வம்சம் பார்த்துக்கிறோம், இப்போ துக்ளக் வராங்க. மூணாவதாக துக்ளக் வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. துக்ளக் வம்சம் பாருங்கள், 1320 to 1414 14 ஈஸியாக நான் போகிறோம். 14 உங்களுக்கு ஈஸியாக நான் வந்துடும். அப்போ கியாசுதீன் துக்ளக் துக்ளக் வம்சத்தை தோற்றுவிச்சார் யாருன்னா, வரைக்கும் வந்திருக்கிறேன். துக்ளக் வம்சத்தோடு நிற்கட்டும். மீதி இந்த துக்ளக், சையது வம்சம், லோடி வம்சம், இது மூணையும் நான் அடுத்த கிளாஸில் போடுறேன். இப்போ இந்த ரெண்டு கிளாஸில் இருக்கிறத மட்டும் நல்லா திரும்ப திரும்ப பார்த்துங்க. மீதி மூணு வம்சமும் அடுத்த கிளாஸில் போடுறேன். Thank you.